Hi friends, welcome back to my channel. This is Divya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது preschool kids activity video. வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. யூசுவலா kids வந்து 1 to 10 நம்பர்ஸ் சொன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. பட் ஆனா அதை recognize பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் அது டஃபா இருக்கும். அது வந்து ஈஸியா நம்ம பண்றதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி தான் இது number recognition activity. So 1 to 10 வந்து யுகி பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அது பெர்ஃபெக்ட்டா சொல்லிடுவான். ஆனா அது வந்து எது 1 எது 2 அப்படினு உங்களுக்கு கேக்கும்போது அது தெரியாது. So it will take some time. அதுக்கு வந்து ஈஸியா அவங்களை எப்படி புரிய வைக்கலாம் அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. இத மேக் பண்றது பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம வந்து இத prepare பண்ணிர முடியும் இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸை. இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸ் செய்யறதுக்கு டோட்டலாகவே வந்து ஒரு 10 minutes தான் உங்களுக்கு ஆகும், ரொம்ப டைம் எடுக்காது. ஆனால் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம எல்லா திங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப ஆக்டிவாக இதில் விளையாடுவாங்க. இதுக்கு தேவையான திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் இல்லை, ரொம்ப அவைலபிள் திங்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறது ப்ளஸ் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நம்ம வாங்கினோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸ் நம்ம பண்ணிட முடியும். என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். வீட்டில் வந்து நம்ம ஷூஸ் சாண்டல்ஸ் வாங்குற காட்டன் பாக்ஸஸ் வந்து ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அதை வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு மேலே அதனுடைய டாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சார்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா கூட நம்ம பிளைன் A4 ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் டைப்பில் வந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே அதில் வந்து நிறையா ஷேப்ஸோடு கிடைக்கும், நிறையா கலர்ஸில் இருக்கும். அது ஒரு பாக்ஸ் இல்லை ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் இந்த மாதிரி நம்பர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபெவிஸ்டிக் தேவைப்படும் இது பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இதை ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து நம்பர்ஸ் எழுதிடுறாரு 1 to 10 வரைக்கும். மேலே நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்பாஞ்ச் ஷேப்ஸ் அந்த இது நீங்கள் நம்பர்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் கடையில் வாங்கலைன்னா கூட காட்டன் பாக்ஸினுடைய அதுவே வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் நம்பர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எழுதிக்கலாம் சார்ட் பேப்பர்ஸ் பேஸ்ட் பண்ணி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஐடியாஸ் திங்க் பண்ணுறது தான். இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு 10 minutes டைம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸ் செஞ்சிட முடியும். அவங்க இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ½ hour ஆகுது கண்டிப்பாக இதில் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஏதாவது நம்ம ஆக்டிவிட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ணுவாங்க, அதே சமயம் சீக்கிரமே கற்றுப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் நான் வந்து நிறையா ப்ரீஸ்கூல் ஆக்டிவிட்டி வீடியோஸ் வந்து 2-3 போட்டிருக்கேன் நம்ம சேனலில், பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பாருங்கள். நம்பர்ஸ் 1 to 10 வந்து நம்ம பாக்ஸில் எழுதினதுக்கப்புறம் பென் இல்லை ஸ்கெட்ச் வச்சு நீங்கள் ரெக்டாங்கிள் டைப்பில் அதை வந்து வரைஞ்சிக்கோங்க கீழே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வரைஞ்சி வச்ச அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸஸை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். அது கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டிங் பேப்பர் கட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் கிடைக்கும், அது வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் வீட்டில் வந்து நம்ம சிசரோ இல்லை நைஃப் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கரெக்டாக அந்த பாக்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். எல்லா நம்பர்ஸுமே நம்ம இப்போ கட் பண்ணியாச்சுங்க, அதை ஜஸ்ட் அந்த பீசஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம். நம்பர் ஆக்டிவிட்டி பாக்ஸ் ரெடி. இப்போ நம்பர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்பாஞ்சஸில் எழுதி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அதை வந்து கிட்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த நம்பர் இது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 10 minutes வந்து டீச் பண்ணதுக்கப்புறம் அதை மேட்ச் பண்ணி போட சொன்னோம் அப்படின்னா அவங்க 2 அப்படின்னா 2 அதை வந்து கரெக்டாக அதில் போட்டுருவாங்க. இது பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க அந்த நம்பர்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மேட்ச் பண்ணி கரெக்டாக அவங்களால போட முடியும், நம்பர்ஸும் வந்து மெமரைஸ் ஆகிடும். அட் த சேம் டைம் இப்போ யுகி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். So you are 5. What is 5? Good. Very good. High five. High five. Boom, boom. It's inside the box. Yay! 7. Salmon. Where is 7? You can't. This salmon. No. This is 8. Very yes, good. Very good. Four. Where is four? Here. Very good. கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் டீச் பண்ணதுக்கு அப்புறம் அவனே இன்டிவிஜுவலா இந்த ஆக்டிவிட்டி பண்ண சொன்னோம். ஹி ஸ்டார்டட் doing it. சோ நீங்களும் உங்க கிட்ஸ் கூட வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பாக்ஸ் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching. See you all in next video. Bye bye.